ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரன் வந்து இப்ப தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இப்ப அம்ம மக்கள் முன்னேற்ற கழகத்துல பெரியகுளம் தொகுதியில யாரை வந்து வேட்பாளராக களமிறக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் குழப்பமும் உருவாயிருக்கு. ஏன்னா பெரியகுளம் தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். பலமுறை அங்க நடந்த தேர்தலில் அதிக முறை வந்து அதிமுக தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்ப பெரியகுளம் தொகுதியில வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து நல்ல ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி தினகரனுக்கும் வந்து தனி செல்வாக்கு இருக்கு. இதனால அம்ம மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து தினகரன் வந்து அந்த தொகுதியில வந்து போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. சப்போஸ் தினகரன் வந்து போட்டியிடலாம் அப்படின்னாலும் தங்க தமிழ்ச்செல்வனையாச்சும் நிக்க வைங்க அந்த தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தினகரன் வந்து நம்ம போட்டியிடலன்னா தன்னுடைய மனைவியான அனுராதாவை வந்து பெரியகுளம் தொகுதியில நிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா சசிகலா வந்து தினகரன் வந்து பெரியகுளம் தொகுதியில போட்டியிட வேணாம், இளவரசியோட மகன் விவேக்கை வந்து அங்க போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சோ அம்ம மக்கள் முன்னேற்ற கழகத்துல பெரியகுளம் தொகுதியில வந்து யாரை வந்து வேட்பாளராக நிக்க வைக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் வந்து உருவாயிருக்கு. ஏற்கனவே தினகனுக்கும் சசிகலாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்திலையும் வந்து ரெண்டு பேத்துக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் தான் நிலவுது. சோ பெரியகுளம் தொகுதிக்கு யாரை வந்து வேட்பாளரா சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.